நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். தொழில் வணிகத்துறை வழங்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான மானிய கடன் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாவட்ட தொழில் வணிகத்துறை இந்த மானிய கடனை வழங்குகிறது. இந்த மானிய கடனில் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, பிசி எம்பிசி அனைத்து சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுமே இந்த விண்ணப்பத்தை செய்ய முடியும். இதில் விண்ணப்பம் செய்வதற்கு எத்தனை வயது அந்த தகுதி இருக்க வேண்டும்? இந்த திட்டத்தின் பெயரே வந்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். இளைஞர்கள் தான் விண்ணப்பம் செய்ய முடியும். நிச்சயமாக இந்த தொழிலில், இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்வதற்கு 8ஆம் வகுப்பு வரை பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாதவர் இந்த தொழிலில் விண்ணப்பம் செய்ய முடியாது. குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். 18 வயது முதல் 45 வயது வரை பொது பிரிவை சார்ந்தவர்கள், அதாவது பிசி எம்பிசி மக்கள், பிசி எம்பிசியை சார்ந்த இளைஞர்கள் 18 வயது முதல் 45 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இதில் விண்ணப்பம் செய்ய முடியும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். சிறப்பு பிரிவினர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் வச்சுருக்காங்க. பொது பிரிவினர், சிறப்பு பிரிவினர். பொது பிரிவினர் என்பது பிசி எம்பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், இவங்க எல்லாமே வந்து பொது பிரிவில் வந்துடுறாங்க. சிறப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க, அதாவது கணவனை இழந்தவர்கள், அதாவது விதவையர், மாற்றுத்திறனாளிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், சிறுபான்மையினர், இவங்க எல்லாருமே வந்து சிறப்பு பிரிவின் கீழ் வந்துடுறாங்க. இந்த சிறப்பு பிரிவை சார்ந்தவர்களுக்கு 18 வயது முதல் 55 வயதை சார்ந்தவர்கள் வரை வந்து விண்ணப்பம் செஞ்சுக்க முடியும். அவர்களும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் நிச்சயமாக அது வந்து பொது பிரிவினராக இருந்தாலும் சரி, சிறப்பு பிரிவினராக இருந்தாலும் சரி, 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். இதில் எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும்? ஆன்லைன் முறையில் தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆன்லைன் முறையில் ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம டெஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட் கீழே போடுறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த டெஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்க அந்த வெப்சைட்டில் உள்ளே போய் பாருங்கள், அவங்க அந்த நிறுவனத்தினுடைய முழு விவரங்களும் அதில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் அதுபடி தான் விண்ணப்பம் செய்ய முடியும். 2 பிரிவினர்கள் போட்டிருக்காங்க, பொது பிரிவினர், சிறப்பு பிரிவினர்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொது பிரிவினர் வந்து மானிய கடனை வாங்குறதுக்கு ஒரு டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கு. அந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் டெபாசிட் கட்டினா உங்களுக்கு இந்த மானிய கடன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த மானிய கடனுக்கு ஒரு டெபாசிட் கட்டணும். பொது பிரிவினர்கள் வந்து 10% டெபாசிட் கட்ட வேண்டும் திட்டத்தொகையில். இப்போ நீங்கள் 5 லட்சம் ரூபா நீங்கள் இந்த மானிய கடன்கள் கேட்குறீங்க, 5 லட்சம் ரூபா மானிய கடன் கேட்குறீங்க அப்படின்னா 10% 50,000 ரூபாய் வந்து நீங்கள் செலுத்த வேண்டும். 10% 50,000 ரூபாயை வந்து உங்கள் வங்கி கணக்கில், உங்களுடைய கணக்கில் தான் செலுத்த போகிறீங்க. அதை வந்து யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உங்களுடைய முதலீட்டு தொகையாக ஒரு 10% நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. சிறப்பு பிரிவினர்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும்? சிறப்பு பிரிவினர்கள் 5% செலுத்தினால் போதும். சிறப்பு பிரிவினர்கள் வந்து 5% செலுத்தினால் போதும். அதாவது இப்போ 5 லட்சம் ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 25,000 ரூபாயை செலுத்த வேண்டும். உங்கள் வங்கி கணக்கில் தான் செலுத்த வேண்டும். உங்களுடைய கணக்கில் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மானிய கடனை கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த 5% செலுத்த தேவையில்லை. மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தின் மூலமாக, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக அந்த 5% தொகையை அந்த சிறப்பு பிரிவின் கீழ் அவர் வந்து 5% கட்ட வேண்டியிருக்கு. மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவர் 5% கட்ட வேண்டியிருக்கு. அந்த 5% தொகையை மாற்றுத்திறனாளிகள் அந்த நலத்துறை வந்து அவர்களுக்காக கட்டிவிடுகிறது. ஆக அவர்கள் வந்து அந்த 5% தொகையை கூட கட்ட வேண்டிய தேவையில்லை. சரி, இதெல்லாம் பண்ணிடுறோம், நம்ம வந்து இந்த மானிய கடன் வந்து எங்களுக்கு எவ்வளவு மானியம் வழங்குவார்கள்? நான் டெபாசிட் கட்டிடுறேன், ரைட்டு, எனக்கு வந்து மானியம் வந்து அரசாங்கம் எவ்வளவு மானியம் வழங்கும்? அனைவருக்குமே 25% மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த 25% மானியத்தில் ஒரு தனிநபருக்கு அதிகப்படியாக 375,000 வரைக்கும் மட்டும்தான் மானியம் வழங்கப்படும். இந்த தொழிலோட, இந்த தொழிலில் வந்து ஒரு ஆள் வந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் லிமிட்டு, 15 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் மானிய கடனை வாங்கிக்கிற முடியும். 15 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மானிய கடனை விண்ணப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா 25% படி பார்த்தா கூட வரும், 375,000 ரூபாய் கூட வரும், அதை தரமாட்டாங்க. 375,000 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு ஃபிக்ஸடு அதிகப்படியான தொகை மானியம். இந்த மானியம் மட்டும்தான் வழங்கப்படும். ஒரு நபருக்கு 25% மானியம் அல்லது 375,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இந்த தொகையை நாங்கள் பெறுவதற்கு என்னுடைய குடும்ப வருமானம், அதாவது வருமான சான்று வாங்குவோம், அந்த வருமான சான்றில் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கும் கீழே இருக்கணும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் இந்த மானிய கடனை பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள்,
அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால் 5 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறீங்க, இப்போ மாவட்ட தொழில் மையம் தான் இந்த மானிய கடனை தருது. மாவட்ட தொழில் மையம் மானிய கடனை தருகிறது என்றால் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவரோ அந்த மாவட்டத்தில் குடியிருந்தால்தான் தரும். இப்போ நீங்கள் குடியிருக்கிறது ஒரு மாவட்டத்திலையும் நீங்கள் விண்ணப்பம் பண்ண போகிறது இன்னொரு மாவட்டத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மானிய கடன் கிடைக்காது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ, எந்த மாவட்டத்தில் உங்களுடைய ஆவணங்கள் இருக்கோ, அந்த மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக நீங்கள் 3 ஆண்டுகள் அதுவும் குடியிருந்திருக்கணும். அந்த மாவட்டத்தில் நீங்கள் 3 ஆண்டுகள் குடியிருந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும், பரிசீலனை செய்யப்படும். இந்த மானிய கடனுக்கு நாங்கள் விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புகைப்படம், தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று வைத்திருக்க வேண்டும். குடும்ப அட்டையை வைத்திருக்க வேண்டும். குடும்ப அட்டை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அந்த குடும்ப அட்டையில் விண்ணப்பதாரரின் பெயர் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அல்லது இருப்பிடச் சான்று வைத்திருக்க வேண்டும். குடும்ப அட்டை அல்லது இருப்பிடச் சான்று வைத்திருக்க வேண்டும். ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக வருமான சான்று வைத்திருக்க வேண்டும். வருமான சான்று 5 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் வைத்திருக்க வேண்டும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது, 5 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் வைத்திருக்க வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். சாதி சான்று வைத்திருக்க வேண்டும். சாதி சான்று வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பொது பிரிவில் வர்றீங்களா, சிறப்பு பிரிவில் வர்றீங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த சாதி சான்று கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக வந்து உறுதிமொழி பத்திரம் ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கணும். உறுதிமொழி பத்திரம் யாருக்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் இருப்பாங்க, நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு அஃபிடேவிட் தயார் பண்ணி அந்த அஃபிடேவிட்டில் அவங்கக்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் கொடுக்கணும். ஒரு 20 ரூபா பத்திரத்தில் நீங்கள் அதை தயார் பண்ணி கொடுக்கணும். அதில் வருமான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நீங்கள் என்ன வருமான சான்றில் போட்டிருங்களோ அந்த வருமான சான்றை மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமானது, நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ அந்த தொழிலுக்கான கொட்டேஷன், இதுதான் மிக மிக முக்கியமானது. ஜிஎஸ்டி நம்பருடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த மானிய கடனும் சரி, வங்கி வழங்கக்கூடிய கடனும் சரி, நேரடியாக நீங்கள் எந்த இடத்துல கொட்டேஷன் வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனிக்கு தான் போகும். அந்த கம்பெனி உங்களுக்கு பொருளை தான் கொடுக்கும். ஆக உங்களுக்கு அந்த கம்பெனியுடைய மிக நம்பகத்தன்மை தேவை. அதனால் ஜிஎஸ்டி நம்பர் வேணும். அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு தான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். திட்ட அறிக்கை, இந்த தொழிலில் செய்ய போகிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க, அந்த கொட்டேஷனை வச்சு ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்திருக்க வேண்டும். ஒரு மாதத்தில் எவ்வளவு வருமானம் வருகிறது, ஒரு நாளையில் எவ்வளவு வருமானம் வருகிறது, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை வைத்து எவ்வளவு செலவு வருகிறது, அந்த செலவு தொகையில் போக நான் எப்படி வங்கிக்கு நான் கடனை திரும்ப செலுத்த முடியும், அந்த கடனையெல்லாம் திரும்பி செலுத்தியது போக என்னுடைய குடும்ப வருமானமாக எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த டீட்டெயில் சொல்லியிருக்க வேண்டும். அந்த திட்டறிக்கையை வந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்க வேண்டும். திட்டறிக்கை எப்படி தயாரிப்பது, திட்டறிக்கை என்றால் என்ன, இது பற்றியெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்களில் பாருங்கள். திட்டறிக்கை கிடைக்கும், எங்கே கிடைக்கும், யார்கிட்ட வாங்கணும், திட்டறிக்கையை எப்படி பெற முடியும், எப்படி நீங்கள் தயாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்ததாக வாடகை ஒப்பந்த பத்திரம். வாடகை ஒப்பந்த பத்திரம்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த இடத்துல தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தின், இப்போ சொந்த இடமா இருந்தால் சொந்த இடத்திற்கான ஆவணங்கள், வாடகை இடமாக இருந்தால் வாடகை இடத்திற்கான அந்த வாடகை ஒப்பந்த பத்திரம், இந்த பத்திரத்தை எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்யணும். இந்த முறையில் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த தகுதி, அந்த தொழில் செய்வதற்கான தகுதி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மானிய கடன் வழங்கப்படும். இது மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம சேனலில் பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த சேனலில் பார்த்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்வை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் பிறரது வாழ்வையும் நம்மளால் வாழ வைக்க முடியும். நம்ம வந்து பொருளாதாரத்தை கொடுத்தா தான் அவங்கள வாழ வைக்கிறோம் அப்படின்னு கிடையாது. இது மாதிரியான ஒரு சின்ன உதவியை செய்தால் கூட அவங்களை வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய செய்யும். அந்த முன்னேற்றத்தை கூட நம்மளால் செய்ய முடியும். நம்ம நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை அழுத்தி உங்களால் முடிந்த நிதி உதவியையும் செலுத்துங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்க. இன்னும் பல்வேறு மானிய கடன்கள் திட்டங்கள் பற்றியும் அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள் பற்றியும் உங்களுக்கு நான் இன்னும் விரிவாக நிறைய வீடியோக்களை நான் வெளியிட்டுக்கிட்டே வரேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.